இந்த பள்ளியினுடைய வரலாறு சொல்லுங்க. இறைவனின் சாந்தியும் சமாதானம் உண்டாக்குவதாக இந்த இங்கே நடைபெற்ற ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க காயல்மாநகரில் மூத்த இறைநேச செல்வராக இவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் பேர் முத்துமகுதும் ஷஹீத் ஒலியுல்லா ரலியல்லாஹு அன்ஹு. கிட்டத்தட்ட 904 ஆண்டுகள் இந்த அளவிலும் அவர்களுடைய நினைவு சரித்திரத்தை நினைவு வரலாற்றை சொல்லிக் கொண்டிருக்கோம் என்றால், இவர்கள் இந்த நாட்டிற்காக வேண்டி, இந்த ஊருக்காக வேண்டி, குறிப்பாக எல்லா சமூகத்தவர்களுக்காக வேண்டி அரும்பாடுபட்டிருக்கிறார்கள். இவர்களை நாடி வரக்கூடியவர்களுக்கு எந்த நோய்களாக இருந்தாலும் சரி, இறைவனுடைய அருளால் எந்த நோயாக இருந்தாலும் சரி, வஞ்சனையாக இருந்தாலும் சரி, செய்வனையாக இருந்தாலும் சரி, இவர்கள் மூலமாக மக்கள் அவர்கள் விமோச்சனம் பெறுகிறார்கள். மட்டுமல்லாமல் கிட்டத்தட்ட 904 ஆண்டுகள் ஆகியும் கூட இவர்கள் மீது மக்கள் மிக நேசமாகவும் பாசமாகவும் இருக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கணும். இன்று நடந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட 3000-க்கு மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் கலந்து கொண்டார்கள் என்றால், இவர்கள் மீது அவர்கள் வைத்திருக்கக்கூடிய உன்னதமான நேசத்தையும் பாசத்தையும் காட்டுகிறார்கள். மட்டுமல்லாமல் இவர்களுடைய வரலாற்றை நாம் புரட்டி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 93 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள். இந்த வாழ்க்கையில் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கையாக, இறைவன் என்ன சொன்னானோ அதை மக்களுக்கு மத்தியில் எடுத்து வைப்பதும், சமூக நல்லிணக்கத்தோடு வாழ்வதற்கு வழிகாட்டுதலாகவும் இவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். இன்னும் ஒரு படி சொல்ல போனால், சமுதாய சகோதரத்துவ மக்கள்கள் தான் அதிகமாக இவர்களை நாடி வருகிறார்கள் என்பது ஒரு வியப்புக்குரிய செய்தி அல்ல. அப்படி அளவுக்கு அவர்கள் எல்லோரோடும் அந்நிய முன்னியமாக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதுதான் வரலாற்றுடைய சுருக்கத்திலும் சுருக்கமான. அதுபோன்று இங்கே அருகாமையில் இருக்கக்கூடிய இந்த குளம், இதனுடைய ஒரு சிறப்பு என்னவென்றால், அன்றே ஒரு 400+ ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த காசிம் புலவர் என்று சொல்லக்கூடிய தமிழ் புலவர், அவர் மிகப்பெரிய தமிழில் மிக ஆர்வம் கொண்டவராக, இந்த குளத்தில் முஹம்மத் நபி என்று சொல்லக்கூடிய இஸ்லாத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய, உலக தலைவர்களுக்கெல்லாம் எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தமிழில் பாட ஆரம்பித்த போது, மக்கப்பதிக்கும் என்று ஒரு வார்த்தை சொன்னார். அதற்கு பின்னால் தமிழ் வார்த்தையை எதை கொண்டு வருவது என்று அவர் தெரியாமல் இருந்தபோது, என்ன வார்த்தையை பிரயோஜனப்படுத்த வேண்டும் என்று யோசித்த போது, இந்த அவர் அறியாமலேயே இந்த ஆற்றில் இறங்கினார்கள், குளத்தில் இறங்கினார்கள். அப்படி இறங்கிய போது மக்கப்பதிக்கும் மக்கப்பதிக்கும் என்று சொல்லிக்கொண்டே செல்கிறார். தண்ணீருடைய ஆழத்திற்கு சென்றபோது முஹம்மத் என்று சொல்லக்கூடிய உலகத்திற்கே தலைவராக இருக்கக்கூடிய முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகம் வந்து மக்கப்பதிக்கும் மட்டுமல்லாமல் உயர் சொர்க்கப்பதிக்கும் என்று எடுத்துட்டாங்க. அந்த தமிழ் வார்த்தையின் மீது ரசூல் முஹம்மத் நபி ஆர்வத்தின் வெளிப்பாடால் அங்கே எடுத்து கொடுத்தார்கள் என்ற செய்தி வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். அதனால் இந்த தண்ணீர் இன்னும் சொல்ல போனால் நமக்கு விமோச்சனம் தரக்கூடிய, நாம் எதை நாடி அந்த தண்ணீரை நாம் அருந்துகிறோமோ அதன் அவரை அதன் மூலமாக பெற்றுக்கொள்வார் நோய் நிவாரணத்திற்காக வேண்டி. இன்னும் எந்தெந்த காரியங்களுக்காக வேண்டி எடுத்து நாம் அதை பயன்படுத்துகிறோமோ அதனுடைய தேவை அவர் பூர்த்தி செய்கிறார் என்பது இந்த வரலாற்றின் மூலமான ஒரு சாராம்சம். எனவே 904 ஆண்டுகள் ஆகியும் கூட இவர்களுடைய வரலாற்றை நிறைவு கூறக்கூடிய அளவிற்கு இவர்கள் மக்களோடு மக்களாக, சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டாக, மத நல்லிணக்க ஒற்றுமைக்காக வேண்டி இவர்கள் பாடுபட்டிருக்கிறார்கள். இன்றளவிலும் இல்லை, இன்னும் யுக முடிவு நாள் வரையிலும் இவர்களுடைய வரலாற்றை மக்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் என்பதுதான் இவர்களுடைய வரலாற்றின் சாராம்சம் என்பதை இவருடைய மேலான கவனத்துக்கு நான் அறிவித்தேன். நன்றி. இது அப்படியே பிடிங்க, இது நவுட்டி அப்படியே எடுத்துருமா?
கம்ப்ளீட்டா ரோடு ஃபுல்லா இல்லை இங்கே எல்லாம் கம்ப்ளீட்டா ரோடு ஃபுல்லா இல்லை இங்கே எல்லாம் கம்ப்ளீட்டா எல்லாம் ரோடு பண்ணி எல்லாத்தையும் எடுத்து ஒரு இது பண்ணல எல்லாத்தையும் கோட்டை